ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனியில் கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு, ஈவன் வெயிட் லாஸுக்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. வீக்லி நீங்கள் ட்வைஸ் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ நைட்டே நம்ம என்ன பண்ணணும், இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து எடுத்து தண்ணியில் வந்து ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சிடணும். ஸோ மார்னிங் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கலரே உங்களுக்கு நல்ல பர்பிள் கலராக மாறி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் அதில் தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சோப் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை அழகு எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த சோக் பண்ண தண்ணியுமே நான் சேர்த்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்ச இந்த அரிசியை வந்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். ஸோ நீங்கள் நல்லா கிளறி வெந்ததுக்கப்புறமா அதில் பாலும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நீங்கள் கலந்து குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.